காமத்தை நீக்கினால் என்ன நன்மைகள் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டேன். தொடர்ந்து பற்றி தொடர்ந்து வருகின்ற பிறவிக்கு என்ன காரணம்? காமம். காமத்தை விட்டார், பிறவி அற்றுவிட்டது. காமத்தை விட்டார், பசி அற்றுவிட்டது. காமத்தை விட்டார், நரதரை அற்றுவிட்டது. காமத்தை அற்றார், காமத்தை நீக்கினார், மரணமில்லா பெருவாள் பெற்றார். அப்போ காம விகாரம் இருந்தால் நிச்சயத்தில் உள்ளத்தில் மாசி இருக்கத்தான் செய்யும். விட்டார், எல்லாத்தையும் விட்டு விட்டார். தன்னை பற்றி வந்த தன்னை தொடர்ந்து வருகின்ற எல்லா விகாரங்களையும் பொடி பொடியாக்கினார் வள்ளுவர் பெருமான். அவர் சொல்கிறார், உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்தில் எல்லாம். உலகத்தார் என்பது உயர்ந்தவர் மட்டும், உலகம் என்பது உயர்ந்தவர் மட்டுமா? உயர்ந்தவர்கள் சிந்தனையில் இருப்பான். யார் இருப்பார்? இப்போ ராமலிங்க சாமி இருக்கார். எல்லாவற்றையும் விட்டுவிட்டார், எதையும் அவர் தொடவில்லை, அவர் எதுவும் வேண்டியதில்லை. எல்லாவற்றையும் விட்டதுனாலே உலகத்து மக்கள் எல்லோரும் நினைக்கிறார் ராமலிங்கம் உயர்ந்தவர், அருள் பிரகாச வள்ளலார். இப்படி அருள் பிரகாச வள்ளலார் என்பதுக்கு என்ன காரணம்? நம்மால் விட முடியாத ஒன்று விட்டுபவர். எது நம்மால் எதை விட முடியாது? காமத்தை விட முடியாது, பேராசியை விட முடியாது, வஞ்சனையை விட முடியாது, பொறாமையை விட முடியாது. விட்டதினால் ஒரு அருள் பிரகாச வள்ளலானார். எல்லா ஞானிகளும் கொனைக்கேடுகளை பொடி பொடியாக்கிய மக்கள். கொனைக்கேடு இருந்தால் நிச்சயமாக அந்த இடத்துல உள்ளத்து தூய்மை இருக்க முடியாது. ஆக பெரியவர்களை நினைக்கிறோம். இப்போ நான் ராம் மாணிக்க வாசகர், தாய்மான சாமிகள், பட்டணத்தாரி ஒரு போன்ற நினைப்பதுக்கு என்ன? உயர்ந்தவர்கள். ஏன் அவர்கள் நினைக்க வேண்டும்? நம்மிடம் இருக்க மாசி தீர்வதற்கு அவர் நினைக்கிறோம். இப்போ பட்டாத்தாரியா, பத்திரகிரிநாதரா, திருஞான சம்பந்தரியா, திருநாவுக்கரசரியா, பதஞ்சலி முனிவான்னு சொல்கிறோம். ஏன் அவர் கூப்பிடுறோம்? மீண்டும் மீண்டும் பிறவி காரணமான கொனைக்கேடு தீர்வதற்கு நீ அருள் செய்ய வேணும்னு கேட்கிறோம். இப்போ அதெல்லாம் உயர்ந்தவர்கள். உலகத்தில் எல்லா மக்கள் மனசில் இப்போ தாய்மான மாணிக்க வாசனை உலகமே தெரியும், ராமலிங்க சாமினா தெரியும், வள்ளுவனா தெரியும், அகத்தீசனா தெரியும், அருணைநாதனா தெரியும். இப்போ எல்லோரும் மனசையும் தங்குவதற்கு என்ன காரணம்? தன்னிடம் தங்கி உள்ள கொனைக்கேடி நீக்கினார். தன்னுடன் தங்கு உள்ள கொனைக்கேடு. கொனைக்கேடுக்கு என்ன காரணம்? காமத்தான். காமத்துக்கு என்ன காரணம்? பசி தான். பசிக்கு என்ன காரணம்? இயற்கை. இயற்கைக்கு என்ன காரணம்? விளக்கம் தெரியாது, அதுக்கு சொல்ல முடியாது. ஆக அந்த இயற்கையை, அந்த இயற்கை கொண்டு அந்த இயற்கை வந்தவர்கள். பசியும் இயற்கை, காமமும் இயற்கை, உணவுப் பொருளும் இயற்கை, அது ஜீரணம் செய்யக்கூடிய இயல்பும் இயற்கை, உடம்பும் இயற்கை. அந்த செயற்கையாக வந்த கொனைக்கேடுகளை வென்றவர்கள் பெரியோர்கள். அதனால தான் அவர் உயர்ந்தவர்கள். அவர் சிந்தனையில், எல்லோர் சிந்தனையில் இருக்கிறார். உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்தில் எல்லாம் உள்ளன். அவர் ஏன் எப்படி இருந்தால் எப்படி இருக்கிறார்? எவன் நினைக்கிறானோ அவனுக்கு அருள் செய்வார். எதை நோக்கியாக கேட்கிறான்? மாணிக்க வாசகனையோ, வள்ளுவ பெருமானையோ, திருமூலத்தேவனையோ எதை நோக்கிறான்? எதை நோக்கி அவன் கேட்க வேண்டும்? நீரடைந்த பேருண்மையை நான் அறிய வேண்டும். நீரடைந்த பெரும் பெரு பெரும் பேர் பெரும் ஞானத்தை நான் அடைய வேண்டும். அதுக்கு நீர் அருள் செய்வன்னு கேட்டால் அருள் செய்வார். அவர் நினைக்கும் போது இதுதான் கேட்க வேண்டும். நீ தூய்மையாகி விட்டாய், நீ இப்படி தூய்மையானால் வெல்ல வேண்டியதை வென்று விட்டாய். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.